கார்ன்ஃப்ளவர் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: ஒரு கப் தண்ணி, அரை கப் சர்க்கரை. சர்க்கரை எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய். நான் பாதாமை துரி வச்சுருக்கேன், நீங்கள் முந்திரி பருப்பு இந்த மாதிரி எது வேணாலும் துரி வச்சுக்கலாம். கேசரி பவுடரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுருக்கேன். நான் இப்போ அடுப்பில் இருப்பு சட்டி வச்சுருக்கேன். அது லோ ஃப்ளேம்லேயே ஹீட் ஆனோடனே நான் சர்க்கரை போட்டுக்கிறேன். சர்க்கரை கரையிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம கார்ன்ஃப்ளவரை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கார்ன்ஃப்ளவரை போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் கரையிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும். இப்போ நம்மளோட சர்க்கரை நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போ நம்ம தண்ணியில் கலக்கி வச்ச கேசரி பவுடர் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி ஆற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த அல்வாவுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் தான் ஆட் பண்ணுறேன். அதுவே போதுமான அளவு தான். நீங்கள் வேணுன்னா இன்னொரு ஸ்பூன் கூட நெய் ஊற்றிக்கலாம். நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா இந்த ஸ்டேஜ் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சமமாக வச்சுக்கோங்க. இப்போ துருவி வச்சு பாதாமல் மேலே நல்லா தூவி விட்டுக்கலாம். நல்லா எல்லா இடத்துலையும் தூவி விட்டுக்கோங்க. இப்போ 15 மினிட்ஸ் கழித்து கட் பண்ணிக்கலாம். நான் ஸ்கொயர் ஷேப்பில் 6 பீஸ் வர மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண பீசஸை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், ஈஸியான அல்வா ரெடி. இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் இந்த அல்வா ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே அழுத்திடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.